குஜராத்தில் தனியார் நிலத்தில் போலியாக டோல்கேட் அமைத்து 1.5 ஆண்டுகளாக வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் வசூலித்துள்ளனர். 75 கோடி ரூபாய் வரை வசூலித்து கல்லா கட்டிய நூதன திருட்டின் அதிர்ச்சி பின்னணி இதோ. அரசின் டோல்கேட் அருகே தனியார் நிலத்தில் போலி டோல்கேட் அமைத்து அசுர மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். குஜராத் அரசை ஏமாற்றி கேடித்தனத்தில் ஈடுபட்ட கும்பலின் பின்னணி இதோ. குஜராத் மாநிலத்தின் பாமன்போர் கச் பகுதிகளை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பகாசியா என்ற கிராமத்தில் அரசின் டோல்கேட் இயங்கி வருகிறது. இந்த சாலையை ஒட்டி செயல்பட்டு வந்த ஒயிட் ஹவுஸ் ஸ்டைல்ஸ் தொழிற்சாலை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டுள்ளது. பின்னர் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான நிலத்தில் திடீரென்று புதிய பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அரசின் டோல்கேட்டின் மாற்றுப்பாதை என நினைத்த வாகன ஓட்டிகள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சிறிது நாட்களில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வகாசியா டோல்கேட்டை விட புதிய டோல்கேட்டில் 50% குறைவாக கட்டணம் வசூலிக்க ஆரம்பித்துள்ளனர். பாதி கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகளும் அரசின் ஆஃபர் என நினைத்து இந்த டோல்கேட்டை பயன்படுத்த தொடங்கினர். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இம்மாவட்ட கலெக்டருக்கு அதிர்ச்சிகரமான புகார் ஒன்று வந்துள்ளது. புதிதாக இயங்கி வரும் டோல்கேட் போலியானது என்றும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையின் முதலாளிகள் சட்டவிரோதமாக டோல்கேட்டை அமைத்து பண வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வந்தது. அதிர்ந்து போன மாவட்ட ஆட்சியர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்து அதிகாரிகளின் முன்னிலையில் இங்கு ரெய்டு நடத்தியுள்ளார். அதில் வலி பித்தலாட்ட வேலைகள் வெட்ட வெளிச்சமானது. இதற்கு முன்னர் இந்த இடத்தில் இயங்கி வந்த செராமிக் நிறுவனத்தின் உரிமையாளர்களான அமர் ஸ்ரீ பட்டேல், மனராஜ் சிங் ஜாலா, ஹர் விஜய் சிங் உள்ளிட்ட 5 பேர் போலி டோல்கேட்டை அமைத்துள்ளனர். அதற்கென பெரிய திட்டத்தை வகுத்து மண்பாதையில் டோல்கேட்டை அமைத்தவர்கள் அரசின் டோல்கேட்டில் ஆட்களை இறக்கி வாகனங்களை திருப்பிவிட்டு பணம் வசூலித்துள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுகளாக 75 கோடி ரூபாய்க்கு கட்டணம் வசூலித்து மோசடியில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் டோல்கேட் மோசடியில் ஈடுபட்ட செராமிக் நிறுவனத்தின் உரிமையாளர்களான அமர் ஸ்ரீ பட்டேல், வனராஜ் சிங் ஜாலா, ஹர் விஜய் சிங் ஜாலா உள்ளிட்ட 5 பேர் மீது குஜராத் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். 1.5 ஆண்டுகளாக இப்படியொரு பெரிய மோசடி அதிகாரிகளின் கண்ணில் சிக்காமலா இருந்தது என்ற பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலி டோல்கேட் அமைத்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் யாராவது உடந்தையாக செயல்பட்டார்களா என்ற சர்ச்சையையும் எழுப்பியுள்ளது. மேலும் 1.5 ஆண்டுகளாக ஹைவே பெட்ரோல் வண்டி தூங்கிக் கொண்டிருந்ததா என்ற கேள்வியையும் பொதுமக்கள் எழுப்புகின்றனர். இப்படி தனியார் நிலத்தில் போலியாக டோல்கேட் அமைத்து கட்டண வசூலில் ஈடுபட்ட சம்பவம் குஜராத் மட்டுமின்றி நாட்டையே புருவம் உயர்த்த வைத்துள்ளது.